மதுரை மாவட்டம் கால்நடை பராமரிப்புத்துறை. மாடு கட்டி போரடித்தால் மாலாது செந்நெல் என்று, ஆணை கட்டி போரடித்த அழகான தென்மதுரை என சங்க காலம் தொட்டே விவசாயத்திலும் கால்நடை வளர்ப்பிலும் ஓங்கி விளங்கியது மதுரை. சங்கம் வளர்த்து தமிழை வளர்ப்பதோடு மட்டுமின்றி ஏழை எளிய மக்களின் துயர் தீர்க்க கால்நடைகளை விலையில்லாமல் வழங்கி கால்நடைகளும் மக்களும் சீரும் சிறப்புடன் வாழ ஏற்றமிகு திட்டங்களையும் அதிகமாக வழங்கி விவசாயிகள் மற்றும் நிலமற்ற ஏழை பெண்களின் வாழ்வில் ஒளியேற்றி வைக்கிறது நம் தமிழக அரசும் கால்நடை பராமரிப்புத்துறையும். அவற்றை பற்றிய ஒரு பார்வை. விலையில்லா கறவை மாடு வழங்கும் திட்டம். பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசு மிக நல்லதடி பாப்பா என்ற மகாகவி பாரதியின் கூற்றுக்கிணங்க பால் மாடு வளர்ப்பு ஏழை எளிய மக்களின் பொருளாதாரத்தை பெருக்கி வளப்படுத்துவதோடு மட்டுமல்லாது நாட்டிற்கே வளமான ஒரு தலைமுறையை உருவாக்கி தருகிறது என்றால் அது மிகையல்ல. நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் எங்கள் குடும்பத்தில். இப்போ இந்த மாடு வந்ததால் எங்கள் குடும்பம் இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த மாடு இப்போ பால் கறக்கிறதால எங்கள் குடும்பத்துக்கு முதல் நாங்கள் கடன் காப்பி தான் போட்டு குடித்தோம். இப்போ இந்த மாடு வந்ததுனால நாங்கள் பால் காப்பி தான் போட்டு எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். விலையில்லா வெள்ளாடுகள் மற்றும் செம்பறை ஆடுகள் வழங்கும். 2012 எனக்கு அம்மா ஆடு வாங்கி கொடுத்தாங்க. நல்லபடியாக வளர்த்து நான் அதை 10 ஆடை விற்று என் பிள்ளைகளை கல்யாணம் முடித்து கொடுத்தேன். கல்யாணம் முடித்து கொடுத்துட்டு இப்பயுமே நான் இதை வச்சு தான் என்னுடைய பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. நடமாடும் ஏடிஎம், ஏழைகளின் பசு, கிராமத்து காமதேனு என்றெல்லாம் அழைக்கப்படும் வெள்ளாடானது ஏழைகளின் ஒரு அமுத சுரபி. வெள்ளாடு வளர்ப்பிற்கென பெரிதாக பராமரிப்பு ஏதும் தேவையில்லை. கிராமப்புற ஏழை ஆதரவற்ற நிலமற்ற கூலி பெண் தொழிலாளருக்காகவே நமது முன்னாள் முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்களின் கனவு திட்டமாய் பிறந்தது, தமிழகத்தில் லட்சக்கணக்கான பெண்களின் வாழ்வினை ஏற்றமடைய செய்தது விலையில்லா வெள்ளாடுகள் வழங்கும் திட்டம். இத்திட்டத்தின் மூலம் கிராமப்புற பெண்கள் வறுமையிலிருந்து விடுபட்டு தமக்கென சொத்தை உருவாக்கியுள்ளனர். தம் குழந்தைகளின் படிப்பை மேம்படுத்தி பொருளாதார சுயசார்பை எட்டியுள்ளனர். பூச்சி அப்பா பேர் வெள்ளச்சாமி, திருமணம் ஆகலை எனக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். 1 ஆடு வேலை செஞ்சு தான் சாப்பிட்டுக்கிங்களேன். இந்த 4 ஆடு கொடுத்ததுக்கு பிற்பாடு நல்லா பெருகி நிறைய ஆடு வளர்த்து இப்போ தான் நல்லபடியாக நான் நல்ல முறையில் பிழைக்கிறேன். சமுதாயத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்த விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளும் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற்றதால் சமுதாயத்தில் தங்கள் குரலையும் கேட்க வைத்துள்ளனர். புறக்கடை கோழி வளர்ப்பு திட்டம். கொத்தி திரியும் அந்த கோழி, அதை கூட்டி விளையாடு பாப்பா என்று மகாகவி பாரதியின் கூற்றுக்கிணங்க. கோழியும் கிராமப்புற வீடுகளும் பிரிக்க முடியாதவை. ஆனால் புறக்கடை கோழியாக சிறிய அளவிலேயே மக்கள் வளர்க்கின்றனர். அவற்றை பெரிய அளவில் செயல்படுத்த கிராம ஏழை பெண்களால் முடியவில்லை. அவர்களை ஆதரிப்பதோடு மட்டுமல்லாது நாட்டில் நாட்டின கோழிகளின் உற்பத்தியை பெருக்கவும் நம் அரசு திட்டமிட்டு வறுமையிலும் வறுமை மிக்க மிக மிக பின்தங்கிய நிலையில் உள்ள கிராமப்புற பெண்களை தெரிவு செய்து அவர்தம் வாழ்விலேயே ஒளியேற்றியுள்ளது. இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி முட்டைகள் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டு வருமானம் பெருகுகிறது. மேலும் குழந்தைகள் அதிகமாக முட்டை உண்பதால் அவர்களின் ஆரோக்கியம். எனக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து 50 கோழி குஞ்சுகளை கொடுத்தாங்க. அந்த குஞ்சுகளை வந்து நான் நல்லபடியாக பராமரித்தேன். எனக்கு வாரத்தில் 60 முட்டை எழுதி எனக்கு கொடுக்குது. வீட்டுக்கு போக மிச்சத்தை நான் சேல்ஸ் பண்ணுறேன். கறிக்கோழி வளர்ப்பு திட்டம். ஏழைகளின் வாழ்வை ஏற்றமடைய செய்ய தீராது உழைக்கும் தமிழக அரசு. தொழில் செய்ய திறன் படைத்த ஆனால் முதலீடு வாய்ப்பற்ற நடுத்தர விவசாயிகளுக்கும் கை கொடுக்க வழங்கிய திட்டம்தான் இந்த கறிக்கோழி வளர்ப்பு திட்டம். பயனாளிகளின் பங்கு தொகையோடு 25% அரசு மானியத் தொகையும் வழங்கி பெரிய முதலீட்டு அளவில் கறிக்கோழி வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. என் பேர் அருண் பாண்டியன், அப்பா பேர் ராமன். நான் வந்து முத்துராமலிபுரத்தில் இருக்கேன். இந்த மாதிரி நாங்கள் பண்ண போகிற புதுசில் எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கோழி பண்ண போடுறதுக்கு மானியம் கொடுத்தாங்க. அந்த மானியம் கொடுத்த வச்சுட்டு என்னால் இந்த அளவுக்கு பண்ண போட முடிஞ்சிச்சு. ரொம்ப கொடுத்த ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. இப்போ இந்த கவர்மெண்ட் இந்த மானியம் கொடுத்ததுனால எங்களுக்கு இந்த தொழில் வளர்ச்சி முன்னேறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. மாநில தீவன அபிவிருத்தி திட்டம். மாடும் ஆடும் பசுந்தீவனம் முழுமையான அளவில் பெற்றால் மட்டுமே அவை தம் முழு உற்பத்தி திறனை எட்ட முடியும். மேம்படுத்தப்பட்ட பசுந்தீவன வகைகளை வழங்கி அவற்றை உற்பத்தி செய்யும் நவீன தொழில்நுட்பத்தையும் உடன் வழங்கி
பசுந்தீவன உற்பத்தியில் நம் மாநிலத்தை தன்னிறைவு அடைய செய்யும் நோக்கத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை தொடர்ந்து பணியாற்றி வருகிறது. பாலும் கொஞ்சம் அதிகபட்சமாக இப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமான பால் ஈல்டு நிறையா இருக்குது. மாடுகளும் நல்லா திருப்தியாக இருக்குது, எல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஹைட்ரோபோனிக்ஸ், மண் இல்லா பசுந்தீவன உற்பத்தி. நகரமயமாகிவிட்ட வாழ்க்கை முறையில் நகரங்களிலும் கால்நடைகள் மற்றும் கோழி இனங்கள் வளர்ப்பதற்கென மண்ணின்றி பசுந்தீவன உற்பத்தி செய்ய முடியும் என்ற நவீன ஹைட்ரோபோனிக்ஸ் எனும் திட்டத்தை நமது கால்நடை பராமரிப்புத்துறை தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது. எந்த சூழ்நிலையில் வசித்தாலும் ஆர்வமுள்ள தகுதியான நபர்களை தெரிவு செய்து இந்நவீன உத்தியை பயன்படுத்தி பசுந்தீவனம் உற்பத்தி செய்து கால்நடைகளுக்கு பயன்படுத்த வழிவகை செய்கிறது. கால்நடை காப்பீட்டு திட்டம் எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்த நிலையிலும் நவீன சிகிச்சை முறைகள் வந்த நிலையிலும் திடீரென ஏற்படும் இயற்கை இடர்பாடுகள், விபத்துக்கள், எதிர்பாரா நோய்களினால் கால்நடைகள் இறக்கும் போது அதன் உரிமையாளர்கள் பெரும் நட்டத்தை சந்திக்கின்றனர். அவர்தம் இழப்பை ஈடுகட்டவும் அவர்தம் கால்நடை வளர்ப்பு தொழில் தடங்களின்றி தொடரவும் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்தி கால்நடை வளர்ப்போர் வாழ்வில் ஒளியேற்றியுள்ளது நமது கால்நடை பராமரிப்புத்துறை. மாடு வந்து வளர்க்குற இரண்டு மாடு தவறி போனது, தவறி போனதுக்கு 60,000 ரூபா மாட்டுக்கு 30,000 ரூபா பணம் வாங்கி கொடுத்தாங்க. எங்களுக்கு எந்த வித நஷ்டமும் இல்லை, அந்த நாட்டில் அந்த பணத்தை வாங்கி மாடுகள் வாங்கியிருக்கேன். 20வது அகில இந்திய கால்நடை கணக்கெடுப்பு திட்டம் ஒரு நாட்டின் கால்நடை செல்வம் அந்நாட்டின் மொத்த செல்வ செழிப்பை குறிக்கும் ஒரு முக்கிய குறியீடாக உள்ளது. எனவே 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மத்திய அரசு தவறாது கால்நடை கணக்கெடுப்பு செய்கிறது. இதுவரை நடைபெற்ற 19 கால்நடை கணக்கெடுப்பும் இல்லாத சிறப்பு இம்முறை டிஜிட்டல் கணக்கெடுப்பாக நடைபெற்றுள்ளது. கோமாரி நோய் தடுப்பூசி திட்டம் வருமுன் காப்பதே அழிவிலிருந்து மீளும் மிகச்சிறந்த வழி. கால்நடைகளை கோமாரி எனும் கொடும் நோயிலிருந்து காக்க வருடம் இருமுறை மார்ச் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் எல்லா கால்நடைகளுக்கும் கோமாரி நோய் தடுப்பூசி முழுமையாக விடுபாடின்றி 100% போடப்பட்டு வருகிறது. ஜல்லிக்கட்டு சங்கம் வளர்த்த மதுரையில் தமிழுக்கு அடுத்து புகழ் பெற்றது ஜல்லிக்கட்டு என்றால் மிகையாக. உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டானது மதுரையிலேயே நடைபெறுகிறது. அந்த பாரம்பரியமும் சிறப்பும் மதுரையை விட்டு நீங்காமல் அனைத்து ஜல்லிக்கட்டு போட்டிகளையும் நல்ல முறையில் நடத்தி வருகிறது நம்ம கால்நடை பராமரிப்புத்துறை மதுரை மாவட்டம். வணக்கம்.